ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டைல் மேக்கர்ஸ். நாம நம்ம சேனல்ல இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வி கார்ட் ஸ்மார்ட் ப்ரோ 1200 வாட் இன்வெர்டர். இந்த ப்ராடக்டை ரீசெண்டா நான் பிளிப்கார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதனுடைய அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேவ் நேச்சர். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிளிப்கார்ட்ல இருந்து நான் பர்ச்சேஸ் பண்ண வி கார்ட் இன்வெர்டர். ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த பேக்கேஜோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஹையா இருந்துச்சு. நாங்களே பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் தூக்கிட்டு வந்தோம். அதே போல இதை அன்பாக்ஸ் பண்றதும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் இதோட ப்ரொடக்ஷனுக்காக நமக்கு நிறைய லேயர்ஸில் இந்த மாதிரி கவர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொன்றா கட் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ நான் அதையெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சப்போஸ் நீங்கள் இந்த இன்வெர்டரை ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆள் வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணுவாங்க, அதர்வைஸ் நம்ம ஓனாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓனாக அரேஞ்ச் பண்ணுறதுக்காகத்தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நாங்களே அன்பாக்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சு. தென் இன்வெர்டரை வெளியெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாவ், இதனுடைய சேஃப்டிக்காக எத்தா தண்டி அட்டைப்பெட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கல்லவா. சரி, இப்போ இந்த இன்வெர்டருக்கு மேலே இருக்கக்கூடிய கவரை ரிமூவ் பண்ணிடலாம். இன்வெர்டர் எப்படி இருக்குது, அதனுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். அந்த கவரை வெளியே ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய உள்ளே நிறைய புக்லெட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதை எடுத்து ஒரு வாரமாக வச்சிடலாம். தென் கவரை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வி கார்ட் அப்படிங்கிற அந்த பிராண்டிங் வந்து டாப் லேயரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. தென் இந்த இன்வெர்டருடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வேற லெவலில் இருக்குது. அதே போல் இது ரஸ்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குட்டி பேக்கெட் கொடுத்துருக்காங்க. அதே போல் யூசர் மேனுவல் அண்டு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. தென் இதனுடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வந்து ஒரு பியூர் டிஜிட்டல் சிஸ்டம். அதாவது இதில் உள்ள அந்த டிஸ்பிளேல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு டிஜிட்டல் சிஸ்டமில் ரீடிங்ஸ் எல்லாம் இருக்கும். சரி, இப்போ பேக்கில் இருக்கக்கூடிய ஒயர் எல்லாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இதை டைரெக்டாக நம்ம எப்படி செட் பண்ணுறது, தென் பேட்டரி கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்தே பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரண்ட் டிஸ்பிளே இருக்கும். இதில் பவர் பட்டன் ரைட் சைட் கொடுத்துருக்காங்க. தென் அந்த டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்து பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பவர் கேபிள், தென் ஒரு ஷாக்கெட், தென் பேட்டரி கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ்க்கான கேபிள், தென் பிளாக் கலர் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்க்கான கேபிள். இதை வந்து நம்ம பேட்டரி கூட கனெக்ட் பண்ணணும். அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்டர்லேருந்து ஒரு பிளாக் கலரில் ஒயர் போகுது பார்த்தீங்களா, அதை வந்து நம்மளுடைய வீட்டில் யூபிஎஸ் கனெக்ஷன் எந்த சுவிட்ச் போர்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த சாக்கெட்டில் போயிட்டு இந்த பிளக்கை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்கணும். அதே போல் யூபிஎஸ்ஸோட அந்த ப்ளூ கலர் ஒயர் ஒன்று வருது பார்த்தீங்களா, அதை வந்து நம்மளுடைய இன்வெர்டரில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் செட்டிங் எல்லாம் ரொம்பவுமே சிம்பிள் தான். தென் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 3 சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் அண்ட் பிரைட்னஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான பட்டன். அதே போல் இன்னும் 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ப்ரோ 1200 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1200 அப்படிங்கிறது வந்து சப்போர்ட் பண்ணும். அதே போல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி யூஎஸ்பி சார்ஜர்
போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம சார்ஜ் கூட பண்ணிக்கலாம். தென் இந்த எல்இடி நோட்டிஃபிகேஷனில் மெயின்லேருந்து பவர் சப்ளை வருதா இல்லை யூபிஎஸ்லேருந்து பவர் சப்ளை வருதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே போல் இது வந்து ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி உடைய ஒரு இன்வெர்டர், அதாவது இது வந்து ஸ்மார்ட் இன்வெர்டர். ஸ்மார்ட் இன்வெர்டர் அப்படின்னா இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு டைரெக்டாக இந்த பேனல் போர்டுக்கிட்டே வந்து நம்ம டச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி உடைய விகார்ட் இன்வெர்டரை வந்து ப்ளூடூத் மூலயமா கனெக்ட் செஞ்சு அதை உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்து ஆப்ரேட் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோல நம்ம பார்த்த விகார்ட் ஸ்மார்ட் ப்ரோ 1200 வாட் இன்வெர்டர் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லயே கெத்து காட்டிருச்சு. அதே போல ஸ்மார்ட் இன்வெர்டர் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் நெக்ஸ்ட் போடுவோம் பார்த்தீங்களா, அதுல இதனுடைய முழு விளக்கத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்டைல் மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.